ஐபேக் கொடுத்த ரிப்போர்ட். உற்சாகத்தில் திமுக, அதிமுக நிலை என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு உற்சாகத்தில் இருக்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகள். அதே நேரம் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக தரப்பு அதிர்ச்சியில் இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்தது. நேற்று மதியம் சென்னை தேனாம்பட்டையில் உள்ள ஐபேக் தலைமை அலுவலகத்திற்கு ஸ்டாலின், சபரீசன் உள்ளிட்டவர்கள் வருகை தந்தனர். அங்கு தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து பிரசாத் கிஷோருடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதே போல் சேலம் எடப்பாடியில் இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னையில் உள்ள அதிமுகவின் வியூக நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார். நேற்று வாக்குப்பதிவு முடிந்த பிறகு திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கிற கருத்து கணிப்பையும் நடத்தியது. அந்த ரிப்போர்ட் நேற்று மாலையே ஸ்டாலின் வசம் ஐபேக் கொடுத்துள்ளது. தேர்தலுக்கு முன்பாக ஐபேக் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டில் 180 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருந்தனர். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஐபேக் நிறுவனத்தின் கணிப்பில் முன்பு கணித்ததை விட அதிக தொகுதிகளை உறுதியாக திமுக கூட்டணி வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த ரிப்போர்ட் ஸ்டாலின் கைக்கு கிடைத்த பிறகு மிகவும் உற்சாகம் அடைந்துள்ளார். திமுக முக்கிய நிர்வாகிகளிடம் இந்த விவரங்களையும் ஸ்டாலின் தரப்பு பகிர்ந்துள்ளனர். அதே நேரம் அதிமுக தரப்பில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் அந்த கட்சிக்கு ஓரளவு நம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு மூத்த அமைச்சர்களே பலரும் தோல்வியை தழுவ வாய்ப்புள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அந்த கூட்டணியில் போட்டியிடும் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் அதிமுக மட்டும் 20 முதல் 30 தொகுதிகள் வரை உறுதியாக வெல்லும் என்கிற கருத்துக்கள் முதல்வரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக தரப்பு அதிர்ச்சியில் உள்ளது. அதே நேரம் திமுக தரப்பில் ஆட்சியை பிடித்தவுடன் அமைச்சர்கள் யாரெல்லாம் என்கிறவரை திட்டங்களை தயார் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நேற்று இரவே ஸ்டாலினை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார்களாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுக்கு முக்கிய துறைகளில் பணி வழங்க வேண்டும் என்று சில அதிகாரிகள் இப்போதே காய் நகர்த்தவும் ஆரம்பித்து விட்டார்களாம்.